யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குருராயா. ரசவாதம் செய்தலிலே பார்த்தோம். இனி சோழனை மடுவில் வீட்டிய லீலைய பார்க்கலாம். சுந்தரேச பாதசேகரன்ற பாண்டிய மன்னன் ஆட்சி செய்து வர்றான். கொடுங்கோல் மன்னர்கள், குறுநிலர் மன்னர்களெல்லாம் வென்று நீதி நெறி பிறழாமல் அந்த பாண்டிய நாட்டை ஆண்டு வர்றான். சிறந்த சிவ பக்தன். பாண்டியர்களெல்லாம் வழி வழியாக சிவபக்தர்களாகவே வர்றாங்க. சுந்தரேச பெருமானிடம் மாறாத பக்தி. தன்னுடைய செல்வம் எல்லாவற்றையும் அவருக்கே செலவிட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு, அதனால் நாட்டின் பாதுகாப்பிற்காக ரதம், பத்தே பத்து ரதம், யானைகள் 100, குதிரைகள் 1000, காலாட்படை 10000, இன்னும் மிகச்சிறிய அளவேயான படையை வைத்துக்கொண்டு அந்த படைகளுக்கு செலவழித்தது போக எஞ்சிய பொருட்களை எல்லாம் சுந்தரேச பெருமானுக்காகவே செலவு செய்து வர்றான். பல ஆபரணங்கள் செய்து சாத்துறான். கோபுரங்களை எல்லாம் ரத்தனங்களால் இழைத்து அழகுபடுத்துறான். பல பல திருப்பணிகளும் செய்கிறான். இப்படி இருக்கும் நாளில் பாண்டியனுடைய சேனையின் சிறுமையை நோக்கி சோழ மன்னன் ஒருவன் அவனோட போரிட்டு பாண்டிய நாட்டை வெல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு, அவன் சிறந்த வீரன் அந்த சோழன், 1000 குதிரை வீரர்களை தனி ஒருவனாக நின்று எதிர்த்து வெற்றி பெற வல்லவன் அப்படின்னா அவனுக்கு ஒரு புகழ் இருக்கு. வஞ்சி மாலை அணிந்து தன்னுடைய 4 வகை சைனியத்தையும் திரட்டி கொண்டு பாண்டியனோடு போருக்கு வர்றான். ஒற்றர்களால் இது பாண்டியனுக்கு தெரிய வருது. உடனே சுந்தரேச பெருமான் சன்னிதிக்கு ஓடுறான். என் அப்பனே, உன்னுடைய அருளின் வல்லமையினால் இந்த பாண்டிய நாட்டை ஆண்டு வர்றேன். ஆனால் அதை உணராமல் என்னுடைய சைனியத்தின் சிறுமையை நோக்கி பாண்டிய நாட்டை வெற்றி கொள்ளலாம் அப்படின்னு சோழன் நினைச்சிட்டான். மிகப்பெரிய சேனையை திரட்டி கொண்டு வடவாமுகாக்னி போல் சீறி கொண்டு மதுரையை நோக்கி வருகிறான் அப்படின்னு சந்நிதியில் முறையிடுறான். உடனே ஈசனுடைய அருளால் ஒரு அசரீர் கேட்குது. உனக்கே வெற்றி கிட்டும் வண்ணம் நாமே வந்து போரிடுகிறோம் அப்படின்னு அசரீர் கேட்குது. சுந்தரேச பெருமான் கருணை என்னன்னு சொல்றது, அதை எண்ணி எண்ணி மனம் நெகிழ்ந்து அவருடைய திருவடிகளை தன் நெஞ்சிலே சுமந்து கொண்டு குதிரையில் ஏறி வாத்தியங்கள் முழங்க தன்னுடைய சிறிய சேனையோடு போருக்கு புறப்படுறான். எம்பெருமானது திருவருளால் பாண்டியனுடைய சிறிய சேனை சோழ வீரர்களுக்கு கடல் போன்று பெருச காட்சி அளிக்குது. அந்த சமயத்தில் கருணாமூர்த்தியான சுந்தரேச பெருமான் ஒரு வேடுவன் போல வேடம் தாங்கி குதிரை மீது ஏறி பாண்டிய சேனையில் முன்னால் வந்து நிற்கிறார். கண்ணங்கரிய திருமேனி, உச்சியில் ஒரு கொண்ட, அதை சுற்றி வெற்றி மாலை, அது நடுவிலே மயிர்பீலி சுடி, கருகரு என்று இருக்கின்ற அந்த கரிய காதுகளில் தந்தத்தோடு மின்ன கரிய மார்பில் முத்துவடம் புரள தங்க கடகம் அணிந்து கொண்டு ஒரு வேடுவனாக வந்து நிற்கிறார். மேருமலையை வில்லாக வளைத்து வாசியை நானாக பூட்டி கொடி திருமாலாகிய அம்பையும் ஏற்றி சோழ வீரர்களுக்கு ஒரு நமனை போன்று கொடிய வேலாயுதமும் தாங்கிக் கொண்டு ஊழித்தீல் போல அங்க வர்றார். அவரை பார்த்தோன்னே சோழனுக்கு அவ்வளோ கோபம் வருது. கோபத்தோட 1000 பறிக்க ஒரு சேவகன் நான் வந்தேன் வந்தேன்னு கூவிட்டு எதிர்த்துட்டு வர்றான். சுந்தரேச பெருமானுக்கு வேடிக்கையா இருக்கு. நீ 1000 வரைக்கும் ஒரு சேவகன் என்றால் எண்ணிலடங்கா பரிகளுக்கும் நான் ஒருவனே சேவகன் அப்படின்னு இடி போல முழங்கிட்டு சோழன் எதிர போய் வேலை வளமாக சுத்திக்கிட்டு எதிர்த்து நின்று நிற்கிறார். அதை பார்த்த உடனே அவருடைய வீராவேச கோலத்தை கண்ட சோழன் பயந்து நடுங்கி, இங்க நின்றோமானால் இந்த வேடன் அது வேலால் இறப்பது நிச்சயம் அப்படின்னு நினைச்சு போர்க்களத்தை விட்டு புறமுதுகிட்டு ஓட ஆரம்பித்துறான். சுந்தரேச பெருமானும் மறைஞ்சார். இந்த பாண்டியன் புறமுதுகிட்டு ஓடும் சோழனை
தான் வென்று விடலாம் என்று நினைத்து பின்னாலே துரத்தி போய்கொண்டிருக்கான். அப்படி ஓடிக்கொண்டிருக்கும் சோழன் சிறிது தூரம் சென்றபினால திரும்பி பார்க்க அந்த ஓடித்தீ போல் நின்று அச்சத்தை தந்த அந்த வேடுவனை காணல. உடனே அவனுக்கு பயமெல்லாம் நீங்கிறது, வருத்தம் நீங்கிறது. சோழன் திரும்பி பாண்டியனை துரத்திட்டு ஓடுறான். பாண்டியன் புறம் எதுக்கு விட்டு வேகமாக தன்னை குதிரையில் வர்றான். அந்த வந்த வேகத்தில் மதுரையில் மேற்கு திசையில் உள்ள ஒரு ஆழமான மடுவில் குதிரையோடு விழுந்துடுறான். அவனை துரத்தி கொண்டு வந்த சோழனும் அந்த குதிரையோடு அதே மடுவில் வீழ்ந்து விடுறான். ஆனால் எம்பெருமானது திருவருளால் பாண்டியன் மடுவிலிருந்து எழுந்து விடுறான். சோழனோ மடுவில் அழுந்து மாண்டு போனான். சோழனுடைய ஆடை ஆபரணங்கள், அணிகலன்கள் நிறைந்த பெட்டிகள், யானைகள், குதிரைகள் அனைத்தையும் பாண்டியன் கைப்பற்றி சுந்தரேச பெருமானுக்கு விசேஷ பூஜைகள் செய்து பல ஆடை அணிகலன்களை சமர்ப்பிக்கிறான். எம்பெருமானிடம் மாறாத பக்தி கொண்டவனாக பாண்டிய நாட்டை நல்லாட்சி புரிஞ்சு வர்றான். ஜெய் யோகிராம் சரத்குமார்.